அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இது கழக குடும்பத்தில் நடைபெறக்கூடிய திருமணம், நம்முடைய குடும்பத்தில் நடைபெறக்கூடிய திருமணம் என்கிற உணர்வோடு நாமெல்லாம் இதிலே கலந்து கொண்டு மனக்கோலம் கொண்டிருக்கக்கூடிய மணமக்களை வாழ்த்திக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவருடைய அமைச்சரவையில் அமைச்சராக பொறுப்பேற்று அந்த அமைச்சரவைக்கென்று திறமை சேர்த்த நம்முடைய நினைவில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அண்ணன் தங்கபாண்டியன் அவர்கள், அதேபோல் ராஜாமணி பாப்பாத்தி அவர்களுடைய மகள் வழி பேத்தியும் முன்னாள் ஐஜி சந்திரசேகர், திருமதி சுமதி என்கிற தமிழச்சி தங்கபாண்டியன் அவர்களுடைய தொடர்புமான மருத்துவர் நித்திலா சந்திரசேகர் எம்பிபிஎஸ் எம்பி அவர்களுக்கும், திரு விஎஸ்ஆர் ராஜாராம், திருமதி விஜயலட்சுமி ஆகியோருடைய பேரனும், மருத்துவர் ஆர் மகேந்திரன் அபிராபி மகேந்திரன் அவருடைய புதல்வனுமான மருத்துவர் கீர்த்தன் மகேந்திரன் அவர்களுக்கும் நடைபெறக்கூடிய இந்த இனிய திருமண விழாவிலே கலந்து கொண்டு இந்த மனவிழா நிகழ்ச்சிக்கு தலைமை பொறுப்பை ஏற்று மனவிழாவை நடத்தி வைத்து அதே நேரத்தில் மணமக்களை வாழ்த்தக்கூடிய ஒரு சிறப்பான வாய்ப்பினை பெற்றமைக்கு நான் மகிழ்ச்சி அடைகிறேன், பெருமைப்படுகிறேன். இங்கு நம்முடைய அண்ணன் துரைமுருகன் அவர்கள் பொதுச் செயலாளர் அவர்கள் பேசுகிறபோது குறிப்பிட்டு சொன்னார், நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய தமிழச்சி தங்கபாண்டியன் அவர்கள், அவருடைய இயற்பெயர் சுமதி அவர்கள். ஆக அவர் சுமதியாக இருந்தபோது கல்லூரியில் ஒரு பேராசிரியராக பணியாற்றி கொண்டிருந்தவர். நம்முடைய மா சுப்பிரமணியவர்கள் சுட்டிக்காட்டியதைப் போல இளைஞரணியினுடைய முதல் மாநில மாநாடு நெல்லையில் நடத்திய நேரத்தில் அந்த மாநாட்டிற்கு யார் தலைமை வகிப்பது, அந்த மாநாட்டை யார் திறந்து வைப்பது, அதில் யார் யார் பங்கேற்பது என்பதையெல்லாம் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் அடையாளம் காட்டி எங்களுக்கு குறித்து கொடுத்தார்கள். அப்பொழுது அந்த மாநாட்டினுடைய குடியேற்று விழா நிகழ்ச்சியை தங்கபாண்டியனுடைய மகள் சுமதி அவர்களை அழைத்து நடத்துங்கள் என்று எங்களுக்கு உத்தரவிட்டார்கள். உத்தரவிட்டதற்கு அடுத்த நாள் எங்களை அழைத்து சுமதி என்று பெயர் போட வேண்டாம், நான் பெயரை சொல்கிறேன், அந்த பெயரை போட்டு விளம்பரப்படுத்துங்கள் என்று சொன்னார்கள். அதற்கு பிறகு அவரை அழைத்து அனுமதி கேட்க சொன்னார்கள், தகவலை தெரிவிக்க சொன்னார்கள். அப்பொழுது அவர்களை அழைத்து, தலைவர் இப்படி விரும்புகிறார், நீங்கள் ஒரு கல்லூரியில் பேராசிரியராக பணியாற்றி கொண்டிருக்கிறீர்கள், அந்த பணிக்கு ஏதேனும் இடையூறு வந்துவிடுமா என்று கேள்வியை கேட்டபோது, நான் எந்த இடையூறை பற்றியும் கவலைப்படலை, தலைவர் சொன்னது அப்படியே நான் ஏற்றுக்கொள்கிறேன், உடனடியாக என்னுடைய பெயரை போடுங்கள், நான் அதில் மகிழ்ச்சியோடு கலந்து கொள்கிறேன் என்று சொன்னார்கள். அதற்கு பிறகு அவர் ஒத்துக்கொண்டார் என்று தலைவரிடத்தில் சொன்னப்போ நான் மகிழ்ச்சி அடைகிறேன், மிக மிக சந்தோஷப்படுகிறேன். அதே நேரத்தில் அவருடைய பெயரை மாற்றி தமிழச்சி தங்கபாண்டியன் என்று வெளியிடுங்கள் என்று விளம்பரத்தை படுத்தினார்கள். அதற்கு பிறகுதான் அவர் தமிழச்சி தங்கபாண்டியனாக மாறினார். ஆக அந்த அளவிற்கு தலைவர் கலைஞருடைய உள்ளத்தில் அந்த குடும்பம் எந்த அளவிற்கு இடம் பெற்றிருக்கிறது என்பதற்கு இது ஒரு உதாரணம். அது மட்டுமல்ல, நான் சென்னை மாநகரத்தினுடைய மேயராக பொறுப்பேற்றிருந்த போது அண்ணன் தங்கபாண்டியன் அவர்கள் நம்முடைய அமைச்சரவையில் இடம் பெற்றிருந்தார்கள். அப்பொழுது நான் மேயராக பொறுப்பேற்றிருந்த போது அமெரிக்காவிற்கு செல்லக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்த ஒரு மாநாட்டிற்காக கலந்து கொள்ள வேண்டிய வாய்ப்பு. அப்போது அந்த தங்கபாண்டியன் அவர்கள் என்னை வாழ்த்துவதற்காக நேரடியாக ரிபன் பில்டிங் மாளிகைக்கு வந்து என்னுடைய அறைக்கு வந்து என்னை வாழ்த்து விட்டு சென்றார்கள். அதெல்லாம் நினைத்து பார்க்கிறேன். அது மட்டுமல்ல, அவர் வாழ்த்து விட்டு சென்றார், நான் அமெரிக்காவில் மாநாட்டிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே தான் அவர் உடல் நலிவுற்று மறைந்து விட்டார் என்ற செய்தி எனக்கு அமெரிக்காவுக்கு கிடைத்தது. நான் அதிர்ச்சி அடைந்தேன். இன்னொன்று செய்தியை நான் இங்கே சொல்லியாக வேண்டும். முதல் முதலில் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு
ஒரு துணை அமைப்பாக இளைஞரணி என்ற ஒரு அமைப்பை தொடங்க வேண்டும் என்று தலைவர் கலைஞர் அவர்கள் முடிவு செஞ்சு அதை தொடங்கி வைத்தார்கள். தொடங்கி வைத்த நேரத்தில் அதற்கு யாரை பொறுப்பாளர்களாக தலைவர்களாக நியமிக்கலாம் என்று யோசித்துக் கொண்டிருந்த போது நம்முடைய கழக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தை தலைவர் கலைஞர் அவர்கள் திருச்சியிலே கூட்டினார்கள். அதிலே பல மாவட்ட செயலாளர்களுடைய கருத்துக்களை எல்லாம் எடுத்து சொன்னார்கள். அப்படிப்பட்ட கருத்துக்களை எடுத்து சொல்லுகிற போது அண்ணன் தங்கபாண்டியன் அவர்கள் அந்த இளைஞரணிக்கு ஸ்டாலினை தான் தலைவராக நீங்கள் நியமிக்க வேண்டும் என்று அன்றைக்கு அழுத்தம் திருத்தமாக எடுத்து சொன்னார்கள். ஆக அன்றைக்கு இளைஞரணியின் செயலாளராக நான் பொறுப்பேற்றேன் என்று சொன்னால் அதற்கு முதல் குரல் கொடுத்தவர் அண்ணன் தங்கபாண்டியன் என்று நீ நான் இன்றைக்கு மகிழ்ச்சி அடைந்திருக்கேன். ஆக அன்றைக்கு அவருடைய இல்லத்தில் நடைபெறக்கூடிய இந்த திருமணம். இன்னொரு செய்தியை நான் சொல்லியாகணும். இங்கே சந்திரசேகர் அவர்கள் இருக்கிறார்கள், அவர் கோபித்துக் கொள்ள மாட்டார் என்று நான் கருதுகிறேன். தமிழ்நாட்டில் அதிமுக ஆட்சியில் இருந்தப்போ அப்போ நான் தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். நாமக்கல் மாவட்டத்திற்கு போயிருந்த எலச்சிபாளையம் பகுதியில் கழகத்தினுடைய கொடியேற்று விழா நிகழ்ச்சி, அங்கு இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியை சார்ந்தவர்கள் நான் வந்து அந்த கொடி ஏற்றக்கூடாது என்று ஒரு பிரச்சனையை கிளப்பி தகராறு செய்து கொண்டிருக்கிறார்கள். என்னை இந்த பகுதிக்கு வரக்கூடாது என்று காவல்துறை உத்தரவிட்டு இருக்கிறது. அந்த உத்தரவையை மீறி நான் அங்கே சென்றேன். கொடியேற்றி விட்டு தான் நான் போவேன் என்று சொல்லி அங்கே போய் கொடியேற்றி வைத்தேன். கொடியேற்ற போகிற போது காவல்துறையினை சுற்றி வளைத்தது, என்னை கைது செய்தார்கள். அந்த கைது செய்தவர் தான் இங்கே இருக்கக்கூடிய சந்திரசேகர் அவர்கள். அவர் மறந்திருக்க மாட்டார், நான் நிச்சயமாக மறக்க மாட்டேன். அப்பொழுது கூட சொன்னார், வேறு வழி இல்லைன்னு கைது செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை, தவறாக நினைச்சுக்காதீங்க, கடமையை செய்யுங்கள், அதுதான் காவல்துறையுடைய கட்டுப்பாடு, அதில் நான் தலையிட மாட்டேன் என்று சொல்லிவிட்டு சென்றேன். எதற்காக இதெல்லாம் சொல்கிறேன் என்று சொன்னால், அந்த அளவிற்கு இந்த குடும்பத்தோடு நாங்கள் ஒட்டி உறவாடி அந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் இன்றைக்கு எண்ணி பார்க்க நேரத்தில் அவருடைய வீட்டு செல்வங்களுக்கு இன்றைக்கு திருமணம் நடக்கிறது. இங்கே சகோதரர் மகேந்திரன் அவர்கள் நன்றி உரையாற்றி வருவது சொன்னார். அவர் இந்த இயக்கத்தில் வந்து சேர்ந்ததற்கு பிறகு ஐடி என்ற அந்த பிரிவில் பொறுப்பேற்றுக் கொண்டு சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கிறார். ஆக அவரே சொன்னார், பெரும் வெற்றியை தொடர்ந்து நாம் பெற்று வந்து கொண்டிருக்கிறோம் என்று. ஆக நான் பொறுப்பேற்றுக் கொண்டதற்கு பிறகு அது உள்ளாட்சி தேர்தலாக இருந்தாலும் நாடாளுமன்ற தேர்தலாக இருந்தாலும் சட்டமன்ற தேர்தலாக இருந்தாலும் இனி வரக்கூடிய எந்த தேர்தலாக இருந்தாலும் நாம் தான் மிகப்பெரிய வெற்றியை பெறப்போகிறோம் என்பதில் யாருக்கு எல்லாம் சந்தேகம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆகவே இன்றைக்கு நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த சீர்திருத்த, இது கூட சீர்திருத்த திருமணம் சொல்லக்கூடாது, இப்ப திராவிட திருமணம்னு சொல்லலாம். ஏன்னா திராவிட மாடல்ல இன்னைக்கு நம்முடைய ஆட்சி போயிட்டு இருக்கு. ஆகவே இந்த சீர்திருத்த திருமணங்கள் சட்டப்படி செல்லுபடியாக வேண்டும் என்று முதன் முதல்ல தமிழ்நாட்டில் அறிஞர் அண்ணா தலைமையில் 67 ஆட்சிக்கு வந்த உடனே சட்டமன்றத்தில் முதல் தீர்மானமாக அண்ணா அவர்கள் இந்த தீர்மானத்தை கொண்டு வந்து நிறைவேற்றி தந்தார்கள். ஆக அந்த தீர்மானம் இன்றைக்கு எந்த அளவிற்கு மக்களிடத்தில் பரவலாகி விரிவாகி பிரபலமாகி இருக்கிறது என்பது எல்லோருக்கும் நல்லா தெரியும். அதைத்தான் தொடர்ந்து தலைவர் கலைஞர் அவர்கள் சொன்னார்கள், தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை இந்தியா முழுமைக்கும் இந்த சட்டம் கொண்டு வர வேண்டும் என்று நாம் குரல் கொடுக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். எனவே இங்கே இருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்களை நான் கேட்டுக்கொள்ள விரும்புவது, எப்படி தமிழகத்தில் இந்த சீர்திருத்த திருமணங்கள் சட்டப்படி செல்லுபடியாகும் என்ற நிலை இருக்கிறதோ அதேபோல் இந்தியா முழுமைக்கும் இந்த திருத்தத்தை இந்த நாடாளுமன்றத்தினை கொண்டு வந்து தீர்மானத்தை நிறைவேற்றி தருவதற்கான அந்த சூழலை உருவாக்கி தர வேண்டும் என்று நான் கேட்டுக்கொண்டு மனக்கோலம் கொண்டிருக்கக்கூடிய மணமக்கள் வாழ்க்கையில எல்லா நன்மைகளையும் பெற்று சிறப்போடு வாழ்வாங்க வாழ்ந்திட வேண்டும். புரட்சி கவிஞர் பாவேந்தர் பாரதிதாசன் எடுத்து சொல்லியிருக்கக்கூடிய வீட்டிற்கு விளக்காய் நாட்டிற்கு தொண்டர்களாய் மணமக்கள் வாழ்க 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 என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.